ஸோ இதுதான் வந்து அந்த நான் பிராண்டடாக டியூப் எங்கே கிடைக்குதோ கிடைச்சதை வாங்கி போட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மக்களுக்கு வந்து டியூப் அப்படின்னாலே சேஃப்டி ஓரியன்ட் விஷயம். நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், ஏன் வந்து ஒரு நல்ல பிராண்டட் டியூபாக நம்ம வாங்க மாட்டேங்கிறோம், கிடைச்சதை வாங்கிக்கிறோம். விற்கிறவங்களுக்கும் அதை பற்றின நாலேஜ் இல்லை, அவங்களும் வந்து ஒரு 10 டீலர்ஸ் வராங்க, எதை விற்றா அதிக லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ வீட்டில் வந்து சேஃப்டி முக்கியம் அப்படின்னம்னா நல்ல ஒரு பிராண்டட் டியூப்ஸாக வாங்கணும், அப்புறம் நல்ல ஒரு பிராண்டடு டியூபாக வந்து வாங்கணும். பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா டென்சில் ஸ்ட்ரென்த்து, கிரிப் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, ஆக்சலரேட்டர் ஏஜிங் டெஸ்ட்டு, லீக் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா பேர்னிங் பிஹேவியரு, லோ டெம்பரேச்சர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க்மேன்ஷிப் ஃபினிஷ், இப்படி வந்து டெஸ்டடு வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா லீக் ப்ரூஃபு, ஸ்ட்ராங் கிரிப்பு, வெதர் ரெசிஸ்டண்ட்டு, ரோடன்ட் சேஃபு, ஃப்ளேம் ரெசிஸ்டண்ட். ஸோ இப்படி வந்து சேஃப்டி ஓரியன்டாக இருக்கிற டியூபாக நம்ம பார்த்து வாங்கணும். விலை ஜாஸ்தி கம்மி அப்படிங்கிறத விட சேஃப்டி வந்து நம்ம ஓரியன்டாக போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு விஷயம். டென்சில் ஸ்ட்ரென்த்து, கிரிப் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, ஆக்சலரேட்டர் ஏஜிங் டெஸ்ட்டு, லீக் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா பேர்னிங் பிஹேவியரு, லோ டெம்பரேச்சர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க்மேன்ஷிப் ஃபினிஷ், இப்படி வந்து டெஸ்டடு வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா லீக் ப்ரூஃபு, ஸ்ட்ராங் கிரிப்பு, வெதர் ரெசிஸ்டண்ட்டு, ரோடன்ட் சேஃபு, ஃப்ளேம் ரெசிஸ்டண்ட். ஸோ இப்படி வந்து சேஃப்டி ஓரியன்டாக இருக்கிற டியூபாக நம்ம பார்த்து வாங்கணும். விலை ஜாஸ்தி கம்மி அப்படிங்கிறத விட சேஃப்டி வந்து நம்ம ஓரியன்டாக போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு விஷயம்.